ஊரில் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. எல்லாரும் ரொம்ப அற்புதமாக சிறப்பாக ஜனாசார பத்தின நினைவுகளை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. வந்து கலந்துக்கிட்டவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப 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 நன்றி. இதை தாண்டி நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல. முத முதல் இந்த பேச்சை ஆரம்பித்து பேச முடியாமல் நின்று போன ஆலைமணி சாருக்கு வந்து யாராலையும் ஆறுதல் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கூட 24 மணி நேரம் இருந்த மனுஷன். அன்றைக்கி அந்த சமயத்தில் எனக்கு டப்பிங் இல்லை, நான் டப்பிங் பேச போகலன்னா அவர் கூட இருந்திருப்பார். ஏன் ஜனாசார் நம்ம கூட இருந்திருப்பார். அன்றைக்கி நான் கிளைமேக்ஸ் பேச தான் பெண்டிங் இருந்தது. அது பேச போகும்போது தான் சாப்பிட வந்து ஒரு கீழே விழுந்துட்டார். பக்கத்தில் யாருமே இல்லை, அதனால தான் சீரியஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இது இந்த சமயத்தில் மிகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப மனசு உடஞ்சு போயிருக்குது ஆழிமணி சார் தான். நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக வாய்ப்பு கேட்டு போய் அந்த வீட்டு கதவை தட்டினதுலேருந்து நான் அவரை பார்த்துருக்கேன் நான். ஸோ ஐம் சாரி சார். மற்றபடி எனக்கும் ஜனாசாருக்கான உறவு வந்து நான் எந்த வார்த்தையிலையுமே அடிக்க சொல்ல முடியாது. என்னால் அது நம்பவே முடியாது. ஒன்று, அவர் இறந்து போனதுக்கப்புறம் நிறையா அவருடைய இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறேன். அதை பற்றி மேலும் மேலும் இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கிறேன். நான் ஒரு பாவியை போல் உணர்றேன். இருக்கும்போது இன்னும் நிறைய நேரம் செலவழிச்சிருக்கலாம். வழக்கம் அந்த தந்தை மகன் உறவுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான். இருக்கும்போது புரியாது, பெருசாக தெரியாது. நான் தூரத்துலேருந்து நேசிச்சுட்டு அப்பப்போ எப்பயாவது போய் சந்திச்சுட்டு இருந்துட்டேன். இந்த காலம் இவ்வளவு கேவலமானதுன்னு எனக்கு தெரியாது. இப்படியும் நடந்துக்கும்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா, ஒருவேளை புரிஞ்சிருந்தா முன்னாடியே போய் பிடிச்ச அளவுக்கு அவரோட நேரம் செலவழிச்சிருப்பேன். எனக்கு நல்லா பழக ஆரம்பித்த 5 வருஷத்துலேயும் நான் மிக குறைவாக தான் பழகியிருக்கேன். ஆனால் ரெண்டு பேருக்குள்ள பெரிய புரிதல் இருந்தது, அன்பு பரிமாற்றம்ன்றது. சில சமயம் பயன்படுத்தலாம், மனிதர்களையும் மனிதர்களின் அன்புகளையும் பயன்படுத்தலாம். நான் அதை தவற விட்டுட்டேன். அப்படி உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க நெருக்கமானவங்க இருந்தால் தயவு செஞ்சு போங்க, பழகுங்க, பயன்படுத்துங்க. தப்பில்லை, அன்பை பயன்படுத்துங்க, பரிமாறிக்கோங்க. அது பெரிய நான் இழந்த மிக பெருசாக பார்க்குறேன். மற்றபடி இந்த படத்தில் வேலை செஞ்சது எல்லாமே வந்து மிக அற்புதமான தருணம், அதை எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதை தாண்டி புதிய வார்த்தைகள் எதுவும் இல்லை என்கிட்ட பேசுகிறதுக்கு. அது ஒன்றும் மிக அற்புதமான தருணம். அது நாங்கள் அந்த யாமல்யா சாங் போடும்போது இருந்தது எங்கள் சந்தோஷம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த படம் வந்து சிறப்பாக வந்திருக்குன்னா அது முழுக்க முழுக்க தலைவர் S.P.ஜன்னாதன் தான். ஸோ அவருக்கு முதல்ல நன்றி. ரெண்டாவது, அவருடைய ஆர்கே செல்வமணி சார் அப்புறம் பேசின சில பேர் சொன்னாங்க அவர் மனசில் இருந்தால் இன்னொரு படத்தை எடுக்கணும். மற்றவங்களே அவர் எப்படி படம் எடுப்பாருன்னு தெரியுமான்னு தெரியல. பட் நான் இருந்து பார்த்ததை பகிர்ந்துக்கிறேன். அவர் ஒரு கதையை தொடங்குவார், ஆனால் அந்த கதை முடிகிறது அவருக்கு எடிட்டிங்கில் போஸ்ட்லாம் முடியும். அவர் ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு படத்துலேயும் அவர் அவ்வளோ மாற்றங்கள் பண்ணுவார், அவ்வளோ மாற்றம் பண்ணுவார். வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். யாராவது இந்த உதவி பண்ணுங்க, அந்த ஃபோனை சைலண்டில் போட்டு ப்ளீஸ். ஸோ அவ்வளோ மாற்றம் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் மைண்டில் என்ன இருக்குன்னு தெரியல. பட் நீங்கள் சொன்னதுனால, ஏன்னா நான் எனக்கு அந்த ஐடியா இல்லை. ஏன் இல்லைன்னா அவர் வேலை பார்க்குறத நான் பார்த்துருக்கேன். அவர் அப்டேட் ஆகிட்டே இருப்பார். அப்டேட் டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருப்பார். அதனால் இதுதான் கிளைமேக்ஸு, இதுதான் இன்ட்ரோ பிளாக்கு, இதுதான் வசனம், இது இப்படி தான் போகுதுன்னு அவர் படத்தில் சொல்லவே முடியாது. நான் ரெண்டு படம் நடிச்சிருக்கேன், சொல்லவே முடியாது. டப்பிங்கில் பார்த்தா அது வேறு இடத்துல இருக்கும் சார். இல்லை சார், அதான் சார் மாற்றி நீங்கள் போடுறது இப்போ பாருங்கள் சார் அப்படின்னு இருக்கும். அதனால் அது வந்து அது கணிக்கவே முடியாது. அன்றைக்கி நடக்கிற அரசியல் சூழலுக்கும் வந்து அதில் என்ன நிகழ்ந்துருக்கோ அது அங்கே அப்டேட் ஆகிருக்கும். அந்த போஸ்ட்லேயும் அது அப்டேட் ஆகிருக்கும். ஆனால் இருந்தாலுமே அதை முடியுமாங்கிறத முயற்சி பண்ணி பார்க்குறேன். முடியுமான்னு தெரியல. ஓகே, இந்த லாபம் படம் பற்றி பேசலாம். நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். அதில் மொத்தமாக நன்றி, முக்கியமாக என் நண்பர் ஆர்வகுமார் அவருக்கு நன்றி. எனக்கு அவர் 12 வருஷமாக தெரியும். இந்த படம் எனக்கு தயாரிக்கும் போது எனக்கு நான் இதுவரைக்கும் நான் 4 படம் தயாரிச்சிருக்கேன். எந்த படத்துலேயும் பணம் எவ்வளோ செலவாச்சு எனக்கு தெரியாது. ஏன்னா அதில் போயிட்டால் என்னோடய ஆர்ட் செட்டுமோ, எனக்கு பயம். அது என்னோடய பிரச்சனை அது. அது அதனால் வந்து பணம் கூட குறையானா கூட நஷ்டத்தை சம்பாரிச்சிடலாம். என் தொழில் எங்கேயாவது வீக் ஆகிடுச்சுன்னா அது நாம் ரொம்ப அது நான் இல்லை. அதனால் என்னால் என்ன இழக்க முடியாது. அதனால் நான் தலையிடுறதே இல்லை. ஸோ நான் அதனால் இப்போ வரைக்கும் எனக்கு என்ன கணக்குலாம் தெரியாது. அவருக்கு நல்லா தெரியும், நான் உண்மையாக தான் பேசுகிறேன். என் நண்பன் இருக்கான் ஆஃபீஸில், என் கிளாஸ்மேட்டு சந்திரசேகர் இருக்கான், அவனும் இருக்கான். ஆறுமுக சார் வந்து இருக்கார். அவங்க ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சதுன்னா இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரியும். மற்றபடி இந்த படத்தில் நான் சம்பளம்லாம் எதுவும் எடுக்கலை. இந்த படம் நல்லபடியாக வந்தால் போதும். நான்
எங்கள் அப்பனோ எங்கள் பாட்டனோ என் ஒருத்தன் பண்ண புண்ணியம் தெரியல, இந்த படத்தை நான் தயாரிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. அதனால் அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு படம் என்பது அவரே சொல்லுவார், ஜனாசா சொல்லுவார், அது வெறும் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை மாற்றணும். அது அது என்டர்டெயின்மெண்ட் இல்லை, அது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் அல்ல. அது எத்தனையோ பேர் எத்தனை காலகட்டமாக நம்ம பார்க்குற ரசிகர்கள் சொல்லிட்டே இருக்காங்க, இந்த படத்தோட இந்த காட்சி என்னை மாற்றிருச்சு, இது என்னை மாற்றிருச்சு, அது என்னை மாற்றிருச்சு. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் மொழி பேதம்லாம் மாதிரி, தமிழ் படமாக இருக்கலாம், ஹிந்தி படமாக இருக்கலாம், இங்கிலீஷ் படமாக இருக்கலாம், ஏதோ ஒரு மொழி படமாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு உணர்வு நம்மளை தொடுது. உலகம் முழுவதும் இந்த மனிதர்களோட எமோஷன்ஸ் நிரம்பி கிடக்குது, அது யார் எந்த மொழியில் பேசணும் நம்மளை அது தொடுது. அப்போ ஏதோ ஒரு படம் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது, நிகழ்த்துது, அவங்களை இயங்க வைக்கிது, சிந்திக்க வைக்கிது. அப்படின்னா அது அது வெறும் என்டர்டெயின்மெண்ட் இல்லை, அது பொழுதுபோக்கு இல்லை. இதை தான் தலைமை சொல்லிட்டு இருந்தப்பில். ஸோ சினிமா இஸ் நாட் நாட் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட். அதுதான் நானும் பதிவு பண்ண விரும்புகிறேன், சொல்ல விரும்புகிறேன். சிந்திக்க வைக்கிது, மக்கள் சிந்திக்க வேண்டியதை கலை பிரதானமாக சொல்லுதுன்னு நான் நம்புகிறேன். அது கலையோட பிரதானமான வேலை. டப்புன்னு ஒரு ஐடியா பார்த்து ரசித்து கைத்தட்டும் போது, ஒரு ஜோக்கில் திடீர்னு ஒரு கமெண்ட் போட்டால் அது ஒரு ஐடியா தான், அதை ரசித்து கைத்தட்டும் ஒரு ஐடியா தான். அது உங்கள் மூளை திடீர்னு சிந்திக்கிறது, எக்ஸைட் பண்ணுது. அது அது ஒரு டோபமைனாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் வந்து கலை வெறும் வாங்க கைத்தட்டுங்க ரசிங்க பாருங்க கூத்தடிக்கிறது பார்த்துட்டு போங்கன்னு இல்லை. அது தயவு செஞ்சு அந்த கோணத்தில் மட்டும் அணுகாதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா அது இது நான் சொல்ல, ஏன்னா என்னை சிந்திக்க வச்சது, என்னை சிந்திக்க வச்சனால தான் நான் இங்கே உள்ளே வந்தேன். என் பிள்ளைகளுக்கு சினிமா போட்டு தான் நான் பாடம் எடுக்கிறேன் நான். ஏன்னா என் தொழில் அது, நான் ஒரு டேபிள் மேஜர் செய்கிற வந்தால் அதை வச்சு பாடம் எடுத்திருப்பேன் நான். கட்டணம் கட்டினா அதை வச்சு பாடுது, மண் தோன்றணும் அதை வச்சு பாடம் எடுத்திருக்கேன். ஸோ நான் பார்க்குற தொழில் இது, இதில் எப்படி சிந்திக்கப்படுது, எப்படி நிறைவேற்றப்பட்டது, அது எப்படி எடுக்கப்பட்டது. என் பிள்ளைகள் சொல்லும்போது சொல்லுவேன், எந்த ஒரு படத்தையும் வந்து இது தப்பு நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க. அதில் இருக்கிற ஐடியாஸ் எது, எந்த ஐடியா வீக்காக தெரியுது, எந்த ஐடியா வந்து நல்லதாக தெரியுது அப்படின்னு அனலைஸ் பண்ணி பழகும். ஒரு விஷயத்தை குறை சொல்வதன் மூலமாக நம்மளாலே புத்திசாலி நம்பிக்கிறோமோன்னு எனக்கு உணர்க்கிறோம். இன்னொருத்தரை குறை சொல்லுவோம் நான் புத்திசாலி அப்படின்ற மாதிரி அந்த ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நடக்குதான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அதனால் கலை வந்து மனுஷனை சிந்திக்க வைக்கிது. அதனால அது பல கோடி வருஷமாக இருக்குது. யார் என்ன பண்ணாலும் அது அதை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அது அது வாட்டுக்கு வந்து போயிட்டு தான் இருக்கும். இந்த படத்தை பற்றி நான் பேசுகிறதுக்கு அறிவு கிடையாது எனக்கு, நான் ஒரு முட்டாள். அதனால் வந்து என் தலைவன் பேசுனது வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் படிக்க விரும்புகிறேன். ஜனாசோட இன்டர்வியூ வந்து ஸோ ஒரு அதிகபட்சம் ஒரு 5 மினிட்ஸில் நான் முடிச்சுறேன். அவங்களுடைய ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டதுக்காக முதல்ல சாரி. ஒரு செய்தி சேனல் பேசியிருக்காரு, சேத்துல கால் வச்சால் தான் சோத்தில் கை வைக்க முடியும். விவசாயத்தை சுருக்கிட்டாங்க. விவசாயத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, பிரிட்டிஷ்கார இந்தியாவுக்கு வந்ததே இந்த கிராமப்பகுதியில் உள்ள விவசாயத்துக்காக தான். தங்கம் போன்ற பொருள்னால் வேறு ஒரு பொருள்னால் எடுத்துகிட்டு போயிருக்கலாம், எப்பயோ அவன் போயிருப்பான். ஆனால் இந்த மண்ணில் 300-400 வருஷமாக பருத்தி எடுத்துக்கிட்டே இருக்கான், கரும்பு எடுத்துக்கிட்டே இருக்கான். இதுக்கு உலக அளவில் மார்க்கெட் இருப்பதால் இன்னும் கூட எடுத்துக்கிட்டே இருக்கான். இந்தியா முழுவதும் சுமார் 2000 சக்கரை ஆலை இருக்குது. இது அனைத்தும் கரும்பை மூலப்பொருளாக வைத்து தான் இயங்குது. இந்த கரும்புலேருந்து வர சர்க்கரை, சர்க்கரையிலேருந்து வர மொலாசஸ், மொலாசஸ்லேருந்து வர ரம்மு, ஜின்னு, பிராந்தி, இந்த சர்க்கரிலேருந்து பால் பாக்கெட்டு, பால் கலந்த சாக்லேட்டு, இதில் வர எலக்ட்ரிசிட்டி, இந்த ஃபேக்ட்ரி ஃபங்க்ஷனாக பயன்படுத்தப்படுது. மிச்ச கரண்ட்டை விற்கப்படுகிறது. கரும்பு சர்க்கையிலேருந்து பேப்பர் தயாரிக்கப்படுது. என எல்லாமும் விவசாயத்தில் தான் கிடைக்குது. பஞ்சால கரும்பால நாறு என விவசாயத்துலேருந்து வர எந்த பொருளாக இருந்தாலும் சரி, வேஸ்டேஜ்னு ஒன்று இல்லை. இங்கே பல நாடுகள் வந்து வேஸ்டேஜை கொட்டுறதுக்கு சில நாடுகள் பயன்படுத்துது, நம்ம நாட்டிலேயே அனுப்பிக்கிறாங்க, கண்டெய்னர் அனுப்பிக்கிறாங்க. ஏதோ தெரியல. அதனால் வேஸ்டேஜ்னு ஒன்றும் இல்லை. இந்த விவசாயத்தை நம்பி பல தொழிற்சாலைகள் இயங்கிட்டு இருக்கு, கோடிக்கணக்கான பணமும் பொருந்துக்கிட்டு இருக்கு. இது வெறும் சோத்து பிரச்சனை இல்லை. இது விளைவித்து பயிரிட்டு விவசாயி அதில் உருவான குவாட்டரை வாங்கி குடிக்க சாயங்காலம் கியூவில் போய் நிற்கிறான். இது என்னுடைய உற்பத்தி செஞ்சு வர பொருள்னு அதுலேருந்து தான் பீராகவும் பிராந்தியாகவும் இங்கே விற்று லாபம் பார்க்குறாங்கன்னு விவசாயிக்கு தெரியல. இதை தான் இந்த படத்தில் சொல்கிறேன். பருத்தி ஆலை அதிகமாக இங்கே தான் இருக்குது. ஆசியாவே பெரிய 400 வருட பின்னிமில் இங்கே தான் இருந்திருக்கு. பருத்திக்கு கோல்டு போல மதிப்பு, அதனால தான் பருத்தியை ஒயிட்டு கோல்டுன்னு பேர் இருக்காது. அதுவும் டெய்லி விலை ஏற்ற இருக்கும் தங்கத்து மாதிரி. தேவைக்கான உற்பத்தியா இல்லை மார்க்கெட்டுக்கான உற்பத்தியா, அதாவது எல்லாருக்கும் சட்டை இல்லை அதுக்காக சட்டை தைக்கிறோமா, இல்லை மார்க்கெட்டில் நல்ல விலைக்கு போகிறதுக்காக சட்டை தைக்கிறோமா? 10,000 ரூபாய்க்கு ஒரு சட்டை, அதில் லாபம் அதிகமாக கிடைக்குது. 10 சட்டை தைச்சாலும் 8,000 ரூபாய் தான் லாபமாக கிடைக்கும், அதுக்காக தைக்கிறோமா? ஆக தேவைக்கான உற்பத்தியாக மார்க்கெட்டுக்கான உற்பத்தியாக, இதுதான் இந்த படத்தோட கண்டென்ட்.
லாபங்கிற டைட்டில் வைத்து டெய்லி ட்ராவல் போட்டுட்டு இருக்கேன். எனக்கு கேட்கலாம், லாபம் என்பதே பகல் கொள்ளை சொல்கிறது, பகல் கொள்ளைன்னு சொல்கிறது முரண்பாடாக இருக்குது. லாபம் என்பது மார்க்கெட்டில் கிடைக்குதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க, ஆனால் மார்க்ஸ் மட்டுமே அது உற்பத்தியிலேயே கிடைக்குதுன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. ஸோ நல்லா படி, நிறையா படிக்க முடியாது, அதனால் வந்து சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஓகே, இங்கே தேர்தல் முறை ஓட்டு அரசியல் எப்படி இருக்குன்னா கேட்குறாங்க. எனக்கு 100,000 ஓட்டு இருக்குது, உங்களுக்கு 100,000 ஓட்டு இருக்குது. இப்போ ஜெயிக்கிறதுக்கு 1 ஓட்டு தேடி போக வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள சேர்த்துக்கொள்ள வேண்டியிருக்கு. இப்படித்தான் இங்கே சிஸ்டம் இருக்குது. இதனால் சின்ன கட்சிகளும் குழுகுழுவான ஜாதிய ஓட்டுகளை பெற வேண்டிய கட்டாயம் கட்சிகளுக்கு நிர்பந்தத்திற்கு அரசியல் கட்சிகள் தள்ளப்படுகிறார்கள். இதை எந்த ஒரு தேர்தல் கட்சிகளும் இந்த சிஸ்டத்தை கேள்வி எழுப்புவதில்லை. இந்த சிஸ்டம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால கேள்வி எழுப்பாமல் இருக்காங்கன்னு சந்தேகப்படுறேன். இந்த தேர்தல் முறையால் தான் இங்கே ஜாதி நிலைநிறுத்தப்படுகிறது. இந்த தேர்தல் முறை உடைந்தால் ஜாதி சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகலாம். இன்னும் இந்த தேர்தல் சிஸ்டம் மக்களை பின்னுக்கு இழுப்பதிலே செயல்படுகிறது. இந்த ஜாதிய முரண்பாடுகள் தலை தூக்குவதை களைய வர்க்க முரண்பாடுகளோடு மக்கள் சயின்டிஃபிக்காக அனைவரும் அணுக வேண்டும். அனைவரும் தொழிலாளி வர்க்கமாக ஒன்று திரளணும். அப்போதுதான் இங்கே ஜாதிய முரண்பாடுகள் களையப்படும். அப்போதுதான் தீர்வுகளை நோக்கி போகும். எப்பயுமே அவர் பேசும்போது வந்து வெறும் ஒரு விஷயத்தை மட்டும், பிரச்சனை மட்டும் பேச மாட்டார். பிரச்சனை மட்டும் பேசுறது பழி போடுறது, அதை அவர் என்றைக்குமே செய்ய மாட்டார். அந்த பிரச்சனையை எப்படி அணுகிறாரு, அதுக்கு தீர்வாக என்னவாக இருக்கலாம், எப்படி நகரலாங்கிறது சேர்க்க அவரது சிந்தனை இருக்கும். எல்லோரும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றினாதான் பொருளாதார அதிகாரத்தை பெற முடியும்னு சொல்கிறாங்க. இங்கே அரசியல் என்பதே பொருளாதாரம் தான். அதனால் பொருளாதார அதிகாரத்தை கைப்பற்றினாதான் அரசியல் அதிகாரத்தை பெற முடியும் என்பது தான் உண்மைன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அவர் ஜனாசர் சொல்கிறார். இது ரொம்ப நல்ல கதை, அதையும் படித்து முடிச்சிடும். பண்ணை அடிமையிலாக வேலை பார்த்த மக்களிடம் பண்ணையார்கள் சாணியை வரட்டி தட்டி கொள்ள இலவசமாக கொடுத்தார்கள் என்பது வரலாக இருக்கிறது. வரட்டி தட்டி எரிக்கும் போது கிடைக்கும் சாம்பலை மட்டும் எங்களிடம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இல்லை, அது காரணம் பம்மு. ஏனென்றால் சாம்பல் என்பது வரட்டி தட்டி எரிக்கும் போது கிடைக்கும் சாம்பலை மட்டும் எங்களிடம் கொடுக்கும்னு சொன்னாங்க. ஏனென்றால் சாம்பல் என்பது எருவாகும். அது பயிருக்கு சாம்பல் சத்தை கொடுக்கக்கூடியது. சாம்பல் உண்டாக்கி கொடுக்குற வேலையை மக்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அது சிமெண்ட் ஃபேக்டரிக்கு தேவையாக இருந்திருக்கு. சாம்பலை வேறு பொருளாக மாற்றலாம்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் இங்கே அரசியல் டைவர்ட் செய்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு தேவை சாம்பல், ஆனால் பண்ணை அடிமை முறையாதவங்கிட்ட ஏதோ மாட்டு சாணத்தை இலவசமாக கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பயன்படுத்தி அந்த சாம்பலை மட்டும் கொடுத்துருக்கான்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. அதான் அது சொல்கிறாப்பில். ஸோ டைவர்ட் பண்ணுறது தான் அது. ஸோ கடைசியாக ஒன்றே ஒன்று படித்து முடிச்சுட்டு நான் முடிச்சிடறேன். ரெண்டாக படித்தேன் உங்களுக்கு. ஓகே, சாரி. அரசாங்கம் இன்னும் 2 வருஷத்துக்கு மக்களுக்கு தேவையான உணவு தானியங்கள் கையிருப்பு இருக்குன்னு சொல்லுது. அதே அடுத்த நாள் இன்னொரு பத்திரிகையில் இந்தியாவில் தினமும் சோறு இல்லாமல் பட்டினி 2 லட்சம் பேர் படுக்கிறாங்கன்னு சொல்லுது. 2 லட்சம் பேர், ஆமாம், 20 லட்சம் பேர் படுக்கிறாங்கன்னு சொல்லுது. அப்போ இந்த முரண்பாடு என்ன? இதை பற்றி எல்லாரும் பேசுவாங்கன்னா வேறு ஏதோ ஒன்றும் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க. நான் இந்த விஷயத்தை முடிந்தளவு இந்த திரைப்படத்தின் மூலமாக வில்லேஜ் எக்கனாமிக்ஸ் பேசியிருக்கேன். வில்லேஜில் உற்பத்தி ஆகிற பொருட்கள் அனைத்தும் உலகளவில் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் மூலப்பொருள், ஐ மீன் ரா மெட்டீரியல்ஸ். அது வெறும் உணவுப் பொருள் மட்டுமல்ல, உணவை தாண்டி பீர், பிராண்டி, விஸ்கி, ஜின்னு, 100% காட்டன் கிளாத், -20 டிகிரி குளிர்கான லெதர் ஜாக்கெட், ஷூஸ், எல்லாமே எல்லாமும் இருக்கிற விவசாய உற்பத்தி முறையிலிருந்து தான் வெளிநாட்டுக்காரன் பயன்படுத்துகிறான். கடைசியாக இந்த பட டைட்டில் பாவம் சாவம் லாபம்னு போட்டிருக்கீங்களே, ரொம்ப காலமாக லாபம்னா என்னன்னு தெரியல. லாபம்னா என்ன, அது எங்கேருந்து வருது? இதை பல பேர் ஆய்வு செஞ்சாங்க. அதில் ஆடம் ஸ்மித், டேவிட் ரெக்கார்டோ போன்ற அறிஞர்கள் டிமாண்ட் அண்ட் சப்ளையின் போது பொருள் மார்க்கெட்டுக்கு வரும்போது லாபம் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. மார்க்ஸ் அதை மறுத்து லாபம் என்பது பொருள் உற்பத்தியின் போது கிடைக்கிறது என்பதை ஆய்வின் மூலமாக நிரூபித்தார். 10 ரூபாய் செருப்பு தேவையின் போது 15 ரூபாய்க்கு இருக்கும். அதே 30 கோடி ரூபாய் ஏரோப்ளேன் டிமாண்டாக இருக்குது, எல்லாருக்கும் ஏரோப்ளேன் தேவைன்னா 30 கோடி ரூபாய்க்கு ஏரோப்ளேன் 10 ரூபாய்க்கு கிடைக்குமா? ஆக டிமாண்ட் அண்ட் சப்ளை தேரி மட்டும் தீர்மானிக்காது, அப்படி தெரியும். ஆனால் அப்படி இல்லை என மார்க்ஸ் விளக்கினார்.
அதனால் இங்கே நடக்கிற ஏழ்மை, வறுமை, பசி, பட்டினி, சோறு இல்லாமல் சாகிறது, பணம் இல்லாமல் படிக்க முடியாமல் போவது, இன்னும் எல்லா துயரத்துக்கும் லாபத்தின் பின்னால் எல்லாம் இருக்குங்கிற சாபம் பாவம்னு போட்டேன் நான். ஸோ இதுதான். ஸோ இப்படிப்பட்ட ஜனாதாரோட சிந்தனையோடு தான் இந்த படம் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் தான் பார்த்துருக்கோம். ஸோ அதை தாண்டி தமிழக அரசுக்கும் மிக்க நன்றி, திரையரங்கு வந்து ஓப்பன் பண்ணதுக்கு. இது எங்கள் படம் ஓடணுங்கிறத தாண்டி, இது வெறும் நான் திரும்ப திரும்ப இதை பதிவு பண்ணிட்டுருக்கேன், திரும்பி சொல்கிறேன், நீங்கள் நல்லா வாழ்கிற இல்லை ஹீரோக்களோ நடிகர்களோ இல்லை இயக்குநர்களோ டெக்னீஷியன்ஸோ மட்டும் இல்லை, இதை பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் இங்கே இருக்குது. ஒரு தொழில் இயங்குறது மூலமாக அங்கே இருக்கிறது மட்டும் இல்லை, பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் இயங்குது. அவங்க எல்லாருக்கும் சார்பாக நான் தமிழக அரசுக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் திரைப்படத்துக்கு வரப்போகிற உங்களை எல்லாரையும் எல்லா திரையரங்களையும் இருந்து நின்று வரவேற்று புன்முறுவோடு வரவேற்குன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, அது முடியல. அதனால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் உங்கள் எல்லாரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ப்ளீஸ் வெல்கம், படம் பாருங்கள். வழக்கம் போல் நீங்கள் பாராட்டோ திட்டோ இஷ்டத்துக்கு கொடுங்க. மிக்க நன்றி. வந்த அனைவருக்கும் நன்றி.